அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்கு சிறப்பு நேர்காணல் பகுதியில் இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க ஆய்வாளர் அரசியல் திறனாய்வாளர் மதிப்பிற்குரிய திரு துரை கருணா அவர்கள் வாருங்க ஒரு சிறப்பு நேர்காணல் ஐயா வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் மகிழ்ச்சி தொடர்ந்து தமிழக அரசினுடைய நகர்வுகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரீங்க அந்த அடிப்படையில் எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படிங்கிற ஒரு மோதல் போக்கு இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது சமீபத்தில் எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பத்திரிகா சந்திப்பில் பேசும்போது எதிர்க்கட்சியினை பற்றி மட்டுமே நிறைய விஷயங்களை வந்து ஊடகங்கள் பேசுகிறாங்க எங்களை வந்து ரொம்ப கார்னர் பண்ணுறாங்க அப்படின்லாம் பேசியிருந்தார் ஆளுங்கட்சி தப்பை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாரு அவருடைய குற்றச்சாட்டில் உண்மை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா எப்படி பார்க்குறீங்க அவரோட ப்ரெஸ் மீட்டை இல்லை பொதுவாக திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இரண்டு கழகங்களுமே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலிருந்து இன்று வரையிலுமே ஒரு எதிர்துருவ அரசியலை அவங்க முன்னெடுத்து பண்ணுவாங்க எந்த ஒரு நிகழ்வானாலும் இருவருக்கும் இடையே ஒரு கருத்து மோதல்கள் என்பதும் கடுமையான விமர்சனம் என்பதும் இருக்கும் இப்போ இதன் அடிப்படையிலையும் ஊடகங்கள் அதை முன்னெடுத்து பண்ணோம் அதன் பிறகு ஊடகங்களினுடைய கடமை என்பது அவ்வப்போது எழுகிற பிரச்சனைகளின் அடிப்படையில் ஊடகங்கள் தங்களுடைய கருத்துக்களை பொதுவெளிகளில் தெரிவிக்கும் இப்போ அந்த அடிப்படையில் பிரச்சனைகளுக்கு உட்படுவது என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுடைய செயல்பாடு பேரவையில் அவர்களுடைய செயல்பாடு இதுதான் இப்போ இருக்கு ஒரு பத்து ஆண்டுகளாக பிரதான எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்சியாக வந்து ஒரு மூன்று மாதங்கள் தான் ஆகும் ரெண்டு மூன்று மாதங்கள் தான் ஆகும் இப்போ இதன் மீதான விமர்சனங்கள் என்பது இப்போதைக்கு ஊடகங்களுக்கு பெரிய அளவில் கிடைக்கலை மாறாக இந்த ஆட்சியின் மீதான ஒரு நல்ல பார்வை ஆட்சியின் செயல்பாடு முதலமைச்சருடைய செயல்பாடு இவை குறித்த ஒரு நல்ல பார்வை பொதுவெளிகளில் இருக்குது ஊடகங்களில் அதுதான் ஊடகங்கள் இப்போ அதை பண்ணிகிட்டு இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்பார்க்கிற அளவிற்கு திமுக மீதான விமர்சனங்களை ஊடகம் வைக்க முடியாதுக்கு நான் சொன்ன காரணங்கள் தான் இது இன்னொன்றும் இந்த ஊடக விவாதங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகிகளையோ நிர்வாகிகளோ அல்லது அந்த ஊடகத்திற்கு என்று விவாத களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட செய்தி தொடர்பாளர்களோ பங்கேற்பதில்லை வந்து யாரும் ஆக இப்போ திமுக தரப்பு திமுக ஆதரவு தரப்பு கருத்துக்கள் மட்டுமே பதிவாகி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தரப்பிலிருந்து அவர்களுடைய கருத்துக்கள் பதிவாகாத நிலையில விமர்சனம் அதிகமாக தோன்றலாம் நீங்கள் கிடைக்கிற ஐந்து நிமிடம் பத்து நிமிடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொல்லுகிற குற்றச்சாட்டுகள் ஊடகவியலாளர்கள் எழுப்புகிற கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வாய்ப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற செய்தி தொடர்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கு நிச்சயமாக இருக்கிறது அப்படி களமாடுகிற பொழுது நிச்சயமாக இந்த குறைபாடுகள் களையப்படும் ஒரு தவறான சார் நிச்சயமாக எந்த ஒரு விமர்சனங்கள் வந்தாலும் அந்த விமர்சனங்களை எதிர்கொள்வதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கு சரியானதாக இருக்கும் நாங்க புறக்கணிச்சுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி போது ஒரு தரப்பு குற்றச்சாட்டுகள் மட்டும் ஒரு தரப்பு விமர்சனங்கள் மட்டுமே பதிவாகும் அதனால் நான் ஆதன் தமிழ் ஊடகத்தின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனோடு தோழமைகின்றிருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஊடக களங்களுக்கு வாருங்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நீங்கள் குறிப்பிட்ட சிலருக்கு பயிற்சி அளித்து கூட அனுப்பலாம் ஒரு நீங்கள் ஒரு பதினஞ்சு பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்தி தொடர்பாளர்கள்னு போட்டாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு ஏழு பேருக்கு கூட சரியான பயிற்சி அமைத்து அவங்க அனுப்பலாம் அப்போ அவங்க தரப்பு விஷயங்கள் இதில் வருகிற பொழுது பொதுவெளிகளில் ஓ இவர் சொல்ற குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் அவங்களும் பதிவு செய்யணும் மறுபரிசீலனை செய்து இந்த இந்த வந்தாலே குறைபாடுகள் என்பது ஓரளவுக்கு நீங்கும் என்று நான் கருதுகிறேன் அவருடைய இந்த குற்றச்சாட்டுங்கிறது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா போய் ஏன்னா நீங்களும் ஊடகத்திலிருந்து ஊடக விழா நிறைய பேரோட பழகின ஒரு மூத்த ஊடகாளர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து ஜால்ரா போடுறாங்க கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்குன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருந்தாரு தவிர்த்திருக்க வேண்டிய வார்த்தைகள் நினைக்கிறீங்களா நீங்க நிச்சயமாக அவர் வந்து அரசியலில் அடிமட்டத்திலிருந்து வளர்ந்தவர் அரசியலை கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக அரசியலில் ஒற்று நோக்கி வருகிறார் சாதாரண கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் தலைமை கழகத்தில் கொள்கை உறுப்பு செயலாளர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் முதலமைச்சராக இருந்தவர் அவர் வந்து வார்த்தைகளை வெளியிடுற பொழுது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எந்த ஊடகத்தை ஜால்ரா போடுறீங்க எந்த ஊடகம் ஊடகத்து மீது குற்றச்சாட்டை சுமத்துகிறீர்களோ ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஊடகம் அங்கே உங்கள் முன்னாடி நிற்குது உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுது அணுகுமுறைகள் அதுதான் முக்கியம் அரசியலில் அணுகுமுறைகள் முக்கியம் எத்தனை உங்களுக்கு கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் கூட அதை பொதுவெளிகளில் அந்த கருத்தை சொல்கிற போது ஜால்டரா போடுறாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை என்பது அந்த ஊடகத்துக்கு ஊடக நிறுவனங்களை தாண்டி அந்த செய்தி சேகரிக்க வர ஒரு 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 உறுத்தலை கொடுக்கும் நாம நம்ம கடமையை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரியா இப்போ அவர் சொல்றதையுமே நாங்கள் ஆமாம் அந்த விமர்சனங்கள் வந்து இருக்கும் அவருடைய பார்வை அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வலிமையான குற்றச்சாட்டுகள் கருத்துக்களை நீங்க சொன்னால் நிச்சயம் ஊடகம் அது அதிகம் பரிசீலன்தான் அதிகமாக மக்களுடைய நிச்சயமாக நாங்கள் கொண்டு போக வெளியிடுவாங்க ஆட்சி கட்சியினுடைய செயல்பாடுகளில் இப்போது குற்றம் குறைகள் அதிகம் இல்லை என்கிற காரணத்தாலேயே அவங்களுக்கு ஆதரவான செய்திகள் வருவதால் அது ஜால்ராங்கிற கருத்தை மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சரும் இன்றைய பிரதான எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு மூத்த ஊடகவியலாளர் என்கிற முறையில் என்னுடைய கருத்து நிச்சயமா அவருடைய கருத்தில் வந்து ரொம்ப நுண்ணிப்பாக பார்க்கப்பட்ட ஒரு கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலும் சேர்த்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற முறை வரப்போகுது அப்படிங்கிறத சூசகமாக சொல்லியிருந்தார் இப்போ அவர் சொல்லக்கூடிய கருத்து எப்படி பார்க்குறதுனா ஸ்டாலின் ஆட்சிக்கு அப்போ வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் போய் இருக்குது அப்படிங்கிற ரீதியில் அவர் சொல்கிறாரா எந்த அடிப்பலையும் இந்த கருத்தை அவர் சொன்னார் நீங்கள் நினைக்கிறீங்க நான் இதை ரெண்டு விதமாக பார்க்குறேன் ஒன்று கடந்த ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்றத்திலே கூட இது தொடர்பாக சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் தனித்தனிவாக நடத்துறதுனால பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அரசுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு செலவாகுது அதே மாதிரி அரசு பணிகளில் இருக்கிறவங்களே அப்பப்போ தேர்தலுங்கிற போது அவர்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அந்த பணிக்கு பயன்படுத்துவது காவலர்களை பாதுகாப்பு பயன்படுத்துவது இது போன்ற சிரமங்கள் இருப்பதால் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே முறை தேர்தல் நடத்தினா இந்த பிரச்சனைகள் ஒழியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்னெடுத்தாங்க அது விவாதத்திற்குரியதாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு வரையிலும் அப்படி தான் அப்படி தான் இருந்துச்சு எஸ் அப்போ ஏகத்துக்கும் காங்கிரஸ் அரசாங்கம் தான் பெரும்பான்மையான மாநிலங்களில் கேரளா திரிபுரா போகிற ஒன்று ரெண்டு மாநிலங்கள் தவிர எல்லா மாநிலங்கள்லையுமே காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருந்தது அப்போ தேசிய அளவில் மத்திய ஆட்சி கட்சியாகவும் காங்கிரஸ் கட்சி இருந்தது இப்போ அதே போக்கில் மாநிலம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மாநில மாநிலத்திற்கு ஒட்டுமொத்தமாக தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி அப்படி அந்த ஒற்றை தலைமை அந்த ஒற்றை கட்சி ஆட்சிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டை பாரதிய ஜனதா முன்னெடுத்து இந்த பிரச்சனையை கொண்டு போவதோ அப்படிங்கிற மாதிரி தான் விவாத களங்களில் இருக்குது ஆனால் இது சாத்தியமாக அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு இது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அப்படிங்கிற போது அந்த ஆட்சியை கலைக்கணும் அப்போ ஆட்சி கலைப்புக்கு முன்னே காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கிற போது இந்த ஆர்டிகிள் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முன்னூற்றி ஐம்பத்தாறாவது பிரிவை பயன்படுத்தி நிறைய மாநில ஆட்சிகளை கலைச்சிக்கிட்டே இருந்தாங்க அதனால தான் அந்த பிரச்சனைகளே வந்தது காங்கிரஸ் கட்சி ஆட்சியின் போது உதாரணத்துக்கு சொல்கிறேனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அமர் எம்ஜிஆர் தலைமையிலான அந்த ஆட்சி அஇஅதிமுக ஆட்சி தேர்தல் எண்பத்தி ரெண்டில் தான் வந்திருக்கணும் ஆனால் தேவையற்ற ஒரு காரணத்தை திரு கருணாநிதி அவர்களுடைய புகாரின் அடிப்படையில் எழுபத்தி ஏழு எண்பது திரு எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி வந்து மிகச்சிறந்த ஆட்சியாக தான் இருந்தது பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் எதுவுமே இல்லை ஆனால் ஏதோ ஒரு தேவையற்ற காரணத்தை சொல்லி என்ன காரணம்னா எண்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் அணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டது இந்த வெற்றியின் நீட்சியாக சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற்று திரு எம்ஜிஆர் அவர்களை அரசியலிருந்து முழுமையாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று விரும்பிய திரு கருணாநிதி அவர்கள் அப்போது இந்திரா காங்கிரஸோட ஐம்பதுக்கு ஐம்பது சீட் ஷேரிங் நூற்றி பத்து நூற்றி ஒம்பது நூற்றி ஒம்போது இடங்களில் அவங்களும் மிச்சம் ஒரு பத்து பதினாறு இடங்களில் சிறிய கட்சிகளுக்கும் கொடுத்து களம் காண்டார்கள் கூட்டணி ஆட்சிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலே அறுபத்தி ஏழில் எந்த காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்ததோ அந்த காங்கிரஸை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக திரு கருணாநிதி அந்த முடிவை எடுத்து பண்ணினார் எண்பத்தி ரெண்டில் நடைபெற வேண்டிய தேர்தலை ரெண்டு ஆண்டுகள் இருக்கிற போதே இந்த ஆட்சியை திரு எம்ஜிஆர் தலைமையிலான ஆட்சியை கலைத்து விட்டு வந்துவாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வர வேண்டிய தேர்தலை எழுபத்தி ஒன்றுலேயே திரு கருணாநிதி அவர்கள் நடத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நிறவட வேண்டிய சட்டமன்ற தேர்தலை ஓராண்டுக்கு முன்னதாகவே அதிமுக மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவோட சிகிச்சை பெற்ற போது ஒரு ஆண்டுக்கு முன்னதாகவே ஆட்சியை விட்டு தேர்தலை சந்தித்தார்கள் இந்த ஒன்று ரெண்டு முறை விரும்பி அவர்களே ஆட்சியை கலைத்து தேர்தலை எதிர்கொண்டது எண்பதில் நடந்தது என்பது மத்திய அரசாங்கம் அந்த ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை பயன்படுத்தி கிடைத்தது ஒரு எட்டு மாநிலம் இந்திரா காங்கிரஸ் காங்கிரஸ் அல்லாத ஒரு எட்டு மாநிலங்களை கலைப்பதற்கான ஒரு போது ஒன்பதாவது மாநிலமாகவும் தமிழ்நாட்டை சேர்ந்து பண்ணினாங்க இப்போ அப்படிப்பட்ட சூழலில் தான் நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடத்த முடியாத நிலை உருவானது இப்போது மத்திய பாஜக அரசு அதை விரும்புகிறது இப்படி ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதை எடுத்து அந்த ஆ இப்போ என்னென்னா அன்றைக்கு காங்கிரஸ் பிரதான கட்சியாக ஒரு முந்நூற்றம்பது நானூறு இடங்கள் வரைக்கும் இருந்ததுனால அவங்களால் சாத்தியப்பட்டது இப்போ மாநிலங்களின் கூட்டமைப்போடு மாநில சிறிய சிறிய கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி கட்சியாக மத்தியில் இருக்கிறதுனால இது எந்தளவுக்கு இதுக்கு ஒத்துப்பாங்கன்னு தெரியலை இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்துகிற மாநிலங்களே கூட இரண்டாண்டு ஆண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக கலைப்பது என்பதை ஒப்புக்கொள்வார்களா பாஜக கூட்டணி ஆட்சியிலேயும் சில மாநிலங்கள் இருக்குது அவர்களும் ஏற்பார்களா என்று தெரியவில்லை இந்த சூழலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்த கருத்து என்பது டெல்லி பாஜக வட்டாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தாக்கம் இருந்து ஒரு கலந்துரையாடல் இருந்து அதன் மூலமாக இவருக்கு கிடைத்த அந்த தகவலின் அடிப்படையில் பேசுகிறாரா அல்லது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக மூன்றாவது முறையாகவும் அதிமுக ஆட்சி வரும் என்று எதிர்பார்த்த தொண்டர்கள் ஏமாந்திருக்கிறார்கள் இவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் நாம் தேர்தலை சந்திப்போம் நாம் ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிற அந்த உற்சாகப்படுத்த வேண்டும் இதையும் தாண்டி இன்னொரு கருத்து என்னென்னா கடந்த சட்டப்பேரவை கூட்டங்களில் மரியாதைக்குரிய கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவான நிலையில் பேசியதாக பொதுவெளிகளில் பேசினார்கள் பேசினாங்க அது வந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருந்தது ஒரு நான் குறிப்பிட்டது மாதிரி ஐம்பது ஆண்டுகளாக ஒரு எதிர்துருவ அரசியலை ஒரு நேரடி வன்ம அரசியலை கடைப்பிடித்தபோது போது இப்படி திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டோடு செயல்படுகிறார்கள் என்கிற மாதிரி அந்த தலைவர்கள் மீது முன்னணியினர் மீது இருந்த ஒரு அதிருப்தியை சரிப்படுத்த வேண்டும் நாம் இன்னும் திமுகவுக்கு எதிராக களமாடுகிறோம் நாம் வறுமையாக திமுகவை எதிர்க்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான பேச்சாகவும் இதை நான் பார்க்கிறேன் ஸோ எடப்பாடி பழனிசாமி வந்து இப்படி ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்க முடியுது ஆனால் கட்சி ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு கூட்டணியில் இருந்த இந்த உல்லாசத்தில் எடுத்துக்கோமே கூட்டணியில் இருந்து பாமக வந்து விலகி இருக்கிறாங்க இப்போதைக்கு பாஜக மட்டும்தான் இந்த உல்லசத்தில் கூட்டணி இருக்கிறாங்க அப்படின்னா கட்ச ரீதியாக அதிமுக இன்னும் வலிமை இழக்காமல் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா நிச்சயமாக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தொடங்குறபோது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்க நிர்வாகிகள் யாருமே வரல பெரும்பாலான நிர்வாகிகள் இல்லை எம்ஜிஆர் ரசிகர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் அனுதாபிகள் அவங்க தான் வந்தாங்க ஒரு மூன்று நான்கு ஐந்து எம்எல்ஏக்கள் ஒன்று ரெண்டு சட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் வந்தாங்க இந்த கட்டமைப்பு என்பது அப்போ உருவானது அந்த நேரத்தில் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு பொதுமக்களுடைய செல்வாக்கும் அதிக இருந்தது அதனால தான் அவர் எழுபத்தி மூணில் ஆறு மாதத்தில் நடைபெற்ற அந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் மூன்று பேரும் அரசியல் சக்திகளை வீழ்த்துகிறார் மத்திய ஆட்சி கட்சியான இந்திரா காங்கிரஸ் மாநில ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைய தினம் இங்கே தமிழகத்திலிருந்து ஆகப்பிரிய தலைவரான பெருந்தலைவர் காமராஜுடைய ஸ்தாபன காங்கிரஸ் இந்த மூன்று பெரும் அரசியல் கட்சிகளை வீழ்த்தி கட்சி தொடங்கி ஆறு மாதத்தில் ஒரு மகத்தான வெற்றி பெறுகிறார் எழுபத்தி நாலில் புதுச்சேரியில் முதன்முறையாக ஆட்சி அமைக்குது எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு தொடர் வெற்றி தமிழக அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி சாதுரியமானவர் என்று பேசப்பட்ட திரு கருணாநிதி அவர்களுடைய திமுகவை வீழ்த்தி மூன்று முறை வந்தது காரணம் அண்ணா திமுகவினுடைய கட்டமைப்பு தொண்டர் பலம் நிர்வாகிகளினுடைய பலம் பலம் ஈடுபாடு இது இதுதான் இருந்தது அதற்கு பின்னார் அவருடைய மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமை பொறுப்பேற்று ஒரு பதினெட்டு இருபது ஆண்டுகள் இந்த லட்சங்களில் இருந்த உறுப்பினர்களை கோடிகளை தாண்டி கொண்டு வந்து கட்டமைப்போடு வச்சிருந்தார் அதனால தான் தொடர் வெற்றி பெறாவிட்டாலும் கூட தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்துல இருந்துகிட்டே இருந்தால் ரெண்டாயிரத்துலன்னு மாறி மாறி வெற்றி தோல்வி இருக்கிறாங்க ஓ இந்த நிலையில் செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவுக்குப் பிறகு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அதிமுகவுக்கு இருக்கும் ஒரு வெற்றிடம் உருவாயிடுச்சு இதை தலைமையற்றி யாரும் நடத்த முடியாது கட்சியினுடைய எதிர்காலமினி அவ்வளோதான் என்று பேசப்பட்ட நிலையில் இந்த கட்சியை ஆட்சி கொண்டு கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய் கொண்டு சேர்த்துட்டாங்க ஓரளவுக்கு அந்த ஐந்து ஆண்டுகளும் நிறைவாக முடிஞ்சிருச்சு அதற்கு காரணம் நான் சொன்ன இந்த கட்டமைப்பு தொண்டர்கள் தான் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இரண்டு பெரும் அரசியல் கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் அதுதான் கலை யதார்த்தம் இப்போ இந்த பின்னடைவு என்பது நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் பத்தாண்டுகள் ஆட்சி கட்சியாக இருந்தது கடுமையான விமர்சனம் இருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அரசின் மீதும் அதிமுக மீதும் கடுமையான குற்றச்சாட்டுகளை சொல்லி பேசியது ஒரு வலிமை மிக்க ஆளுமை மிக்க மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்களும் இல்லாத நிலையில் ஒரு எழுபத்தஞ்சு இடங்கள் கூட்டணி ஒரு ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு இடங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது என்றால் இன்னும் வாக்கு வங்கியும் செல்வாக்கும் இருக்கிறது இப்போது இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கு வருவோமே ஒரு பின்னடைவை சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி பொதுவெளிகளில் ஒரு தான் என்ன வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு ஆமாம் அதனால தான் நான் சொல்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மரியாதைக்குரிய அமர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அந்த மறைந்த இரண்டு தலைவர்களுமே ஒரு ஆதர்ச சக்தியாக இருந்து அதிமுகவை இன்னும் வழிநடத்துகிறார்கள் என்று தான் கருதுகிறேன் இப்போது இடைக்காலத்திலே யார் தலைவராக வருகிறார்கள் யார் பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள் யார் நம்மை வழி நடத்துவார்கள் என்பதையெல்லாம் தாண்டி அதிமுக என்கிற அரசியல் கட்சி திரு எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கி கட்டி காப்பாற்றப்பட்ட இந்த அரசியல் கட்சி தொடர் தோல்வியை சந்தித்து விடக்கூடாது என்கிற எண்ணமும் உணர்வும் இல்லை பல லட்சக்கணக்கான நிர்வாகிகள் கோடியை தாண்டி ஒன்றேகால் கோடி ஒன்று கோடி தொண்டர்கள் இன்னும் அப்படியே இருக்கிறாங்க இப்போவும் கூட இந்த தோல்விக்கு பிறகு முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ஒரு சிலர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சொன்னாலும் அடிப்படையில் கிராம கிளை நிர்வாகிகள் இருந்து அந்த நகரம் பேரூர் ஒன்றியம் வார்டு யாருமே போன மாதிரி இல்லை ஆக கட்டமைப்பு அப்படியே இருக்கிறது செல்வாக்கு என்பது அவ்வப்போது எழும் அரசியல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மக்கள் செல்வாக்கு மாறி மாறி வரும் இல்லை இப்போ இந்த காலகட்டம் எதுக்காக நான் அதை கூடவே இன்னும் இந்த கேள்வி கேட்க விரும்புகிறேன்னா திமுக தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கிட்ட ரைடு கொடுக்குறா ரைடு வந்து நடக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அது திமுக தான் பண்ணுறாங்க அப்படின்னு அதிமுக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ போன ஆட்சி நடைபெற்ற விஷயங்கள் குறிப்பாக இந்த அங்கே கடலில் மோசடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அதிமுகவுக்கும் ஒரு பின்விளைவுகளை பின்னோக்கு எழுதிட்டு போவாதான் நான் கேட்குறேன் இல்லை இந்த பின்னடைவு என்பது நிச்சயமாக நாடாளும சட்டமன்ற தேர்தலில் தோல்வி என்பதும் கடந்த நாடாளுமன்ற தேர்வு தோல்வி என்பதும் அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவை தான் உருவாக்கி இருக்கிறது இப்போ இந்த குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல அமைச்சர்களாக இருக்கட்டும் முன்னாள் அமைச்சர்களாகட்டும் பிரமுகர்களாக இருக்கட்டும் இவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் இவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறோம் கிடைத்திருக்கிற ஆவணங்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகளை எடுக்கிறோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் வருகின்ற பொழுது இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தார்மீக உரிமை இருக்கிறதா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு என்கிற எண்ணமும் பொதுவெளிகளில் கட்சி தொண்டர்களும் இருக்குது நம்ம கிராமத்தில் சொன்னது மாதிரி இவர் என்ன பெரிய யோக்கியர் மாதிரி வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி அரசியலில் இன்றைக்கு இருக்கிற அரசியல் அணுகுமுறை தேர்தல் நடைமுறை இதன் காரணமாக இந்த மாதிரியான தவறுகள் நடக்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போதும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் போதும் இது போன்ற தவறுகள் நடக்கிறது தவறுகளே நடக்கக்கூடாது நிர்வாகத்திலே குறைபாடுகள் இருக்கக்கூடாது லஞ்ச ஊழல் அறவே அகற்றப்பட வேண்டும் என்பதிலே முழுக்க முழுக்க நூற்றுக்கு நூறு நாம் எல்லோருமே விரும்புகிறோம் மட்டும் போனால் ஆனால் யதார்த்த களநிலை அப்படி இல்லை உதாரணத்திற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குறைந்தபட்சம் அஞ்சு கோடி ரூபா அதிகபட்சம் பத்து கோடி ரூபா செலவு பண்ணி தான் அவர் உறுப்பினராக வர வேண்டிய சூழல் இருக்கிறது அப்போ ஐந்து கோடி பத்து கோடி செலவு பண்ணி இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வருவாரா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் இன்னும் இருக்குது இன்னும் நம்ம கொஞ்சம் வெளிப்படையாக சொன்னோன்னா மக்களையும் அந்த நிலைக்கு தள்ளிட்டோம்னா பக்கத்து கிராமத்துக்கு வேட்பாளர் பணம் கொடுத்துட்டாரு இன்னும் எங்கள் கிராமத்துக்கு பணம் இல்லைன்னு சாலை மறியல் பண்ணுறாங்க வேட்பாளர் வாக்குக்கு பணம் வர்றாங்க அடுத்த தெருவுக்கு ஐநூறுரூவா கொடுத்த வேட்பாளர் எங்களுக்கு முந்நூறுரூவா தான் கொடுத்துருக்காரு இந்த இரநூறுபா கொடுத்தா தான் ஓட்டு போட வருவேங்கிற மாதிரி ஒரு மிக மோசமான நிலைக்கு நம்ம தள்ளிட்டோம் இதையும் தாண்டி நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் விரும்பி இந்த நடவடிக்கை எடுக்கிறது நடவடிக்கை என்பது கட்சியில் இருக்கிற அந்த நான் குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சர்கள் அந்த மாதிரியான குறிப்பிட்ட சிலர் மேலே தான் இதையும் தாண்டி கீழே இருக்கிற மாவட்ட மாநில நகர ஒன்றிய பேரூர் கிராம நிர்வாகிகள் வரைக்கும் இருக்கிற கட்சி தொண்டர்கள் இன்னும் பிடிமானமாக இருக்கிற கட்சி முக்கியம் நான் சொன்ன மாதிரி ஆட்சி கட்சியாக இருக்கிறதை விட எதிர்க்கட்சியாக இருக்கிற போது திமுக தொண்டர்கள் வேகமாக இருப்பார்கள் ஒரு தோல்வியை சந்தித்து விட்டோம் இந்த தோல்வியை மீட்டெடுத்து மீண்டும் ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று இன்னும் அதிதீவிரமாக வேகம் தெரிகிறதா அவர்களுக்குன்னு தான் நான் கேட்குறேன் இல்லை அதுதான் நீங்கள் களத்தில் இறங்குற போது இப்போவே வேட்புமனு தாக்கல் அப்படின்னு போதே அவங்களுக்கு இருந்தது அதுதான் சொல்கிறேன் நீங்கள் அதிருப்தி இருக்கும் இப்படி ஒரு நிலை ஒரு இக்கட்டு நமக்கு கட்சிக்கு வந்துடுச்சு அப்படின்னு ஆனாலும் கூட கட்சி முக்கியம் வெற்றி முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வளர்த்தெடுத்த கட்சி எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த வெற்றி சின்னமாம் ரெட்டைலை இது தோற்றுவிடக்கூடாது என்கிற உணர்வோடு களப்பணி ஆற்றினால் ஓரளவு இருக்குது ஏன்னா அந்த உள்ளாட்சி தேர்தலுங்கிறது அங்கங்கே லோக்கல் செல்வாக்கு இந்த ஒம்பது மாவட்டங்களில் ஒரு இருபத்தேழாயிரம் பதவிகள் தான் இருக்குது இதில் வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டாயிரம் பதவிகள் வந்து கிராமத்தில் இருக்கிற அங்கே அவருடைய சமுதாய செல்வாக்கு அவருக்கு இருக்கிற தனிப்பட்ட செல்வாக்கு கட்சி செல்வாக்கு பொதுமக்கள் ஆதரவு இந்த நிலை தான் அதனால ஓரளவுக்கு ஊரக உள்ளாட்சிகள்லாம் அதிமுக வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு அந்த வெற்றியை பெறுவதற்கு களப்பணி ஆற்றுவார்கள் அப்படின்னு தான் நான் நம்புறேன் அதிமுக திமுக ஒரு கடுமையான போட்டி இருக்குது இப்போ மற்ற கட்சிகள்லாம் தனித்து நிக்கிறாங்களா சார் இப்போ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப குறிப்பா பாமக தனித்து போட்டி கமலஹாசன் தனித்து போட்டி சீமான் தனித்து போட்டி இந்த தனித்து போட்டி அப்படிங்கிறது கட்சி ரீதியாக அவர்களுக்கு வளர்ச்சிக்கு உதவுமா தேமுதிகவும் நிலைப்பாடுதாங்க எப்படி பாக்குறீங்க நிச்சயமாக இது அவங்க வளர்ச்சிக்கு உதவும் எப்படின்னா முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் இதில் வந்து கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் வாய்ப்புகளே கிடைக்காது லட்சக்கணக்கானோர் இருக்கிறாங்க கோடிகளை தாண்டியும் உறுப்பினர் இருக்கிறாங்க நிர்வாகிகளே பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இதில் வாய்ப்புகள் ரொம்ப 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 குறையும் ஆனால் இந்த உள்ளாட்சி என்று வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றே கால லட்சம் பேருக்கு நம்ம பதவி பொறுப்புகள் கொடுக்கலாம் பதினைந்து மாநகராட்சி ஒரு நூற்றி எழுவத்தோரு நகராட்சி ஒரு முந்நூற்றி எண்பத்தஞ்சு ஒன்றியம் ஐநூற்றி அறுபத்தி நாலு பேரூராட்சி பனிரெண்டாயிரத்து அறுநூற்றுக்கும் மேற்பட்ட வருவாய் ஊராட்சிகள் இருக்குது அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வார்டு உறுப்பினர்கள் அப்போ இந்த கட்டமைப்பு இந்த செட்டப்பில் இவங்க போகிறபோது வன்னியர்களுக்கு ஒரு ஏழு மாவட்டம் இந்த ஒன்பது மாவட்டங்களில் ஏழு மாவட்டங்கள் அவங்களுக்கு ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்குது அப்போ நம்ம கணிசமான அளவிற்கு கிராம ஊராட்சி கிராம பஞ்சாயத்து தலைவர் மாவட்ட ஊராட்சி ஒன்றிய ஊராட்சி உறுப்பினர் இந்த பதவிகளை நாம் ஓரளவுக்கு கணிசமாக பெற்றுவிட்டால் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் பிரதான கட்சி அதிமுகவுடைய திமுகவுடையோ கூட்டணி பேசுகிற போது நாம் கொஞ்சம் வலிமையாக இடங்களுக்கு பேரும் பேசுகிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற பார்வை அவங்களது அதே எண்ணத்தோடு தான் அதுக்குரிய சீமான் அவர்களும் சரி கமல்ஹாசன் அவர்களும் சரி கீழே இருக்கிறப்ப நகர்ப்பகுதி சார்ந்து சில வெற்றிகள் திரு கமலஹாசன் அவர்களுக்கு கிடைத்திருந்தாலும் கிராமப்பகுதியில் அவருக்கு என்னென்னு தெரியணும் அவர் தான் அந்த கிராம சபை கூட்டம் அது இது நிறைய முன்னெடுத்து பண்ணுற முன்னெடுத்து பண்ணுறதுனால அங்கே தங்களுக்கான செல்வாக்கு என்னங்கிறத இந்த தேர்தல் மூலமாக நிரூபிச்சிட்டாங்கன்னா எதிர்வரும் பொது தேர்தல்களை அவங்க எதிர்கொள்வதற்கு வசதியாக இருக்கும் அந்த அடிப்படையில் தான் இவங்க இந்த முடிவை எடுத்திருக்காரு விஜயகாந்தினுடைய இந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க சரி ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து தனித்து நின்று தன்னுடைய விஷயத்தை வந்து சமாளிப்பார் அப்படின்னு அவங்க கட்சியை சேர்ந்த நபர்கள் அவங்க மகனெலாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு தேமுதிகவுக்கு இன்னும் கிராமப்புறங்களில் வாக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது தேமுதிக தொடக்க காலத்தில் ஒரு எட்டுலேருந்து பத்து சதவீத வாக்கு வங்கியை பெற்ற கட்சி தான் அது குறிப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது நாடாளுமன்றத்திலலாம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு இருந்தது ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் சரி அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலும் சரி ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ரெண்டு சதவீதம் ரெண்டரை சதவீதம் சந்திச்சுட்டா என்கிற அளவுக்கு தான் வந்துருச்சு இப்போ இதை தாண்டி நான் குறிப்பிட்ட லோக்கல் செல்வாக்கு உள்ளூர் செல்வாக்குன்னு இருக்குல்ல உள்ளூர் செல்வாக்கோடு அந்தந்த பகுதிகளில் மிக அதிகமாக தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது இந்த விருதாசலம் விழுப்புரம் இந்த பகுதிகளில் தேமுதிகாவுக்கு இருக்குது அங்கே வந்து மாவட்ட ஊராட்சிகள்லேயும் அல்லது கிராம பஞ்சாயத்துலேயும் கிராம கிராம பஞ்சாயத்து கிராம வார்டுகளில் வந்து கட்சி இல்லை என்றாலும் கட்சி ரீதியான ஆட்கள் தான் அங்கே இருப்பாங்க சின்னம் வந்து பொது சின்னம் சுயேட்சை சின்னமாக இருந்தால் அப்படி வருகிற பொழுது அடுத்து வர தேர்தலில் அவங்க சட்டமன்ற தேர்தலில் ஒரு கணிசமான வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அவங்க களப்பணி ஆற்றுவதற்கு இது சரியாக உதவும் என்று நம்புகிறார்கள் அது வந்து தேமுதிகவாக நீங்கள் அரசியலுக்கு வருவேன் வருவேன் என்று சொல்லி வராமலே போய்விட்ட திரு ரஜினிகாந்தினுடைய ரசிகர்கள் கூட கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது இடங்களில் ஊராட்சித் தலைவராக பேரூராட்சி வார்டு கவுன்சிலராக கூட வெற்றி பெற முடிஞ்சது அப்படி உள்ளூர் செல்வாக்கை வைத்து அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இது முழுக்க முழுக்க உள்ளூர் செல்வாக்கை வைத்து நடைபெறுகிற தேர்தல் என்பதால் ஒரு வெற்றி கணிசமாக கிடைக்கும் என்று தேமுதிகவும் எதிர்பார்க்கிறது நம்ம ரிசல்ட்டில் பார்க்கலாம் பார்த்துடலாம் டிடிவி தினகரன் அவர்களுடைய அமமுக இன்னும் வெளிப்படையாக எந்தவித முடிவும் அறிவிக்காமல் இருக்கிறாங்க ஒரு அரசியல் துணை அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் நீங்கள் கணிக்கிறீங்க இந்த உலகத்தில் அவங்க பயன்படுத்தணும்னு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா இல்லை இப்போ அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திருமதி வி கே சசிகலா தலைமையில் மீட்டு எடுப்பதற்கான ஒரு இயக்கமாக இதை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் சொல்லியிருக்காரு சொல்லி தான் அவங்க தொடங்கினாங்க கடந்த தேர்தலில் திருமதி வி கே சசிகலா எடுத்த முடிவு இருக்கலை அவங்க அமமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கலை அவர் எடுத்த முடிவு என்பது அதிமுகவுக்கு தான் ஓரளவுக்கு சாதகமாக இருந்தது என்னென்னா அது வரைக்கும் நாலரை சதவீதம் அஞ்சு சதவீதம் வரைக்கும் இருந்த அமமுகவினுடைய வாக்கு வங்கி தேமுதிகாடை போய் இணைந்துமே ரெண்டு ரெண்டரை சதவீத அளவுக்கு தான் வந்தது அம்மாவின் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் அதற்காக நான் பிரார்த்திக்கிறேன் அதற்காக இடைக்காலமாக ஒதுங்கி நிற்கிறேன் என்று சொன்ன பொழுது திருமதி வி கே சசிகலா அவர்களின் ஆதரவாளர்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்ததன் விளைவாக தான் அமமுகவுக்கு அந்த ரெண்டு சதவீத வாக்கு குறைவாகிறது அப்போ இதிலிருந்தே அவருடைய நிலைப்பாடு ஒன்று அமைதி காத்திருக்க வேண்டும் இணைப்பு வருகிற பொழுது பார்த்துக்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் ஆனால் அவருமே கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட மாதிரி இப்போவும் வெளிப்படையாக அறிவிக்கலைனாலும் கூட அங்கங்கே மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் தங்களுடைய அந்த உள்ளூர் செல்வாக்கை யாவது நாம் நிரூபிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கில் அவங்க அறிஞ்சிருக்காங்க என்ன முடிவை எடுத்து இந்த தேர்தலில் ஆனாலும் கூட ஒரு பெரிய அளவில் அமமுகவிற்கு அது பின்னடை வருமா அல்லது அந்த டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு சட்டமன்ற தேர்தலில் விட ஒரு கணிசமான இருபது இருபத்தாறு தொகுதிகளில் ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கினாங்க ஸோ அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் ஒரு கணிசமான இடத்தை பிடிச்சிடுவோம் நாமும் அரசியலில் இருக்கிறோம் என்பதை காட்டிக்கொள்வோம் என்கிற முடிவு தான் ஆனால் நிச்சயமாக ஒரு பின்னடைவு இருக்குங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை இறுதியாக ஒரு கேள்வி திமுகவுடைய இந்த இத்தனை மாதங்கள ஆட்சியை வந்து நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க அவருடைய தொடர் செயல்பாடுகள் எப்படிமா ஒன்றிய அரசை எதிர்த்து நாங்கள் களமாறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க எப்படிப்பட்ட போக்காக நீங்கள் பார்க்குறீங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் கடந்த பத்தாண்டுகளாக அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே இல்லை இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை வழிநடத்திய மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் இல்லை இந்த சூழலில் திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படி ஆட்சியை நடத்தப் போகிறார் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி புதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இருந்தது ஆனால் தொடக்கத்திலேயே தலைமைச் செயலாளராக ஒரு தமிழாய்ந்த தமிழனை இந்த தமிழ் மண்ணின் மக்களின் மனநிலையை உணர்ந்த திரு இறை அன்பு அவர்களை போட்டார் முதலமைச்சருடைய செயலாளராக டாக்டர் உதயச்சந்திரன் உதயகுமார் போன்றவர்கள்லாம் போட்டாங்க இதுவரையிலும் வடநாடுகளைச் சேர்ந்த பல உயர் அதிகாரிகள் தான் அந்த பொறுப்புகளில் இருந்திருந்தது ஆமாம் அப்போ இந்த மண்ணின் தன்மை இந்த மக்களின் மனநிலை இந்த மாநிலத்திற்கு எது தேவை என்கிற உணர்ந்த அதிகாரிகளை போட்டிருக்கிறார் என்கிற போதே நமக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது அடுத்து ஒவ்வொன்றுக்குமே குழுக்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு குழு நீட் தேர்வு தொடர்பாக ஒரு குழு நிதி நிலைமையை மேலாண்மையை சரிப்படுத்துவதற்கு ஒரு குழு என்று அறிவார்ந்த மக்களை வல்லுநர்களை கொண்டு ஒரு ஆட்சியை அமைத்து அமைத்து ஆட்சியை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்குது இது ஒரு வரவேற்கத்தக்க அம்சமாக தான் பார்க்குறோம் கடந்த ஐந்து முறை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியிலே இருந்த அந்த கரைகள் குறைகளை கடந்து ஒரு நல்ல ஆட்சியை ஒரு நேர்மையான ஆட்சியை தருவோம் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த பணியை முன்னெடுத்திருக்கிறார் இப்போ மூணு நாலு மாதம்தான் ஆகுது இதன் பிறகு இப்போ இப்போ போட்டிருக்கிற பட்ஜெட்டும் கூட இடைக்கால பட்ஜெட் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டது திரு பிடிஆர் பள்ளிவீல்ராஜன் தாக்கல் செய்தது திருத்திய நிதிநிலை அறிக்கை இந்த மீதமுள்ள ஆறு மாத காலத்திற்கானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆண்டு பட்ஜெட் போடுகிற பொழுது தான் என்ன பெரிய அளவில் இருக்கணும் மிகப்பெரிய நிதி சிக்கல் இருப்பதாகவும் ஒரு அஞ்சு முக்கால் லட்சம் கோடி கடனில் இருக்கதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏறத்தாழ ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை தெரிவிச்சிருக்காங்க ஒரு இரநூறு இரநூத்தி முப்பது வாக்குறுதிகள் மத்திய அரசை கேட்டு பெறுவது ஒரு நூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் ஒரு நீண்டகால திட்டமாக பத்தாண்டுக்கும் மேற்பட்டதாக இருக்கிறது மீதமுள்ளதாக ஒன்று ரெண்டு நிறைவேற்றி வர்றாங்க அந்த பெட்ரோலுக்கு மூன்று ரூபா கொடுத்தது ஆயிரம் ரூபாய் பெண்களில் தரச அந்த மாதிரி விஷயங்களில் ஓரளவுக்கு பண்ணிட்டு வர்றாங்க இது மக்கள்கிட்ட இன்னும் கூடுதல் எதிர்பார்ப்பை கொடுக்கறது ஸ்டாலின் அவர்களும் அவருடைய அமைச்சரவை சகாக்களும் நேர்மையான முறையில் இந்த ஆட்சியை நடத்துவார்கள் என்கிற நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறது அடுத்த நிலையில் இருக்கிறவர்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது மாவட்ட மாநில நிர்வாகிகள் இவர்களையும் கட்டுக்குள் கொண்டு வந்து உண்மையிலேயே ஒரு சிறந்த நல்லாட்சி நடைபெறுமை என்றால் மக்களுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கும் ஒரு மாற்றத்தை ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களுடைய அறிவிப்பும் சரி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அறிவிப்பும் சரி ஒரு பத்தாண்டுகளுக்கு தான் பண்ணுறேன் இந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த ஐந்து ஆண்டுகளை கடந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கும் சேர்த்தே ஒரு பத்தாண்டுகளுக்கான திட்டங்களை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த ஆட்சியினுடைய செயல்பாடு அதை பார்த்து மக்கள் மதிப்பீடு செய்து தான் பண்ணுவாங்க இதனால் இது நல்ல தொடக்கமாக இருக்கிறது இந்த நல்ல தொடக்கம் நீட்டித்தால் மக்களிடம் வரவேற்பை பெறும் இல்லை என்றால் மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றம் தான் நிச்சயமாக பலவிதமான கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஆழமாக உங்களை பதில்களை கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி நபர்களே மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்கள் சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருந்து உங்கள் அருள்மொழி ஒரு இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்